Hi friends, welcome to Family Kitchen. Na ungal Geetha Gopinath. Inniki nammaloada recipe enna nu pathinga murungi kira sambar eppadi pandrathu abindrathu pathi dhaan paaka porom. Video ku poradhukku munadi namma YouTube channel subscribe pannunga, murinja share pannunga, like pannunga, comment pannunga, appadi bell icon press pannittu nammaloada video va ellathai miss pannama paarenga. Vaanga ippo video ku polam. Ippo or cooker eduthukanga, adha 1/2 cup alavukku vandu துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. நான் 1/2 கப் அளவு எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்தபடி நீங்கள் வந்து பருப்பு எடுத்துக்கோங்க. நான் எனக்கு 1/2 கப் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த பருப்பு வேகிறதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அது கூட சேர்த்துக்கோங்க. 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரம் மிளகு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். 3 விசிலே போதும். ஸோ ரொம்ப விசில் விட்டுற வேண்டாம். பார்த்தீங்கன்னா 3 விசிலே வந்துட்டு நல்லா வெந்திருக்கும். பார்த்தீங்களா நல்லா வெந்திருக்கு. ஸோ இதுவே நம்மளுக்கு போதும். இப்போ தண்ணியை எடுத்து வச்சுட்டு லைட்டாக மசிச்சு விட்டுப்போம். எதுக்காகனா இந்த தக்காளியெலாம் முழுசாக இருக்குது பார்த்தீங்களா, தக்காளியும் பச்சை மிளகாயும் அதுக்காக லைட்டாக மசிச்சு விடுங்க. ரொம்ப மசிச்சுட்டு வேணாம். மசிச்சு எடுத்து வச்சுட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்துட்டு அது ஹீட் ஆனதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்துக்கோங்க. 2 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. காயம் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது வந்து செரிமானத்துக்கு ரொம்பவே நல்லது. நான் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை அலசி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதையும் வந்து அந்த தாளிப்போடு சேர்த்து லைட்டாக வதக்கிடுவேன். லைட்டாக வதக்கி விடுங்க. எதுக்காகனா அந்த பச்சை இதுக்கு பார்த்தீங்களா, பச்சை வசனம்னு சொல்லுவோம். ஸோ அது போகிறதுக்காக தான் லைட்டாக அப்படியே எண்ணெயில் போட்டு வதக்கிறது. ஸோ நல்லா வணக்கிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பருப்பை இதோட ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி, நம்ம பருப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் இது கூட வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிக்குவோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நான் ஒரு தேங்காய் பேஸ்ட் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். இதில் வந்துட்டு சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து இதோட அரைச்சி நான் இந்த சாம்பாரோட ஊற்றிடுறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். தேங்காய் வேணும்னா ஊற்றிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு கொதிர ஸ்டேஜுக்கு முன்னாடி ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் வந்து காரத்தை பார்த்து அதுக்கு தகுந்தப்பில் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா காரம் அதிகமாகிடும். ஸோ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் புளி கரைசல் கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் கொஞ்சமாக புளி எடுத்து அதை கரைசி அதோட விட்டுக்குவோம். இது வந்து குழம்பும் கெட்டு போகாது, டேஸ்ட்டுக்காகவும் வந்து புளி சேர்த்துக்குவோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் ரைஸ் இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டீங்கன்னா காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.